மாணவ மாணவியர்களே, நலம் தானே? அம்மா அப்பா சொல்கிறதெல்லாம் வீட்டில் கேட்டு நடக்கிறீங்களா? படிக்கிறீங்களா? சரி, காலையில் எழுந்திருச்சிங்களா? சரிம்மா. இப்போ நம்ம இயல் ஒன்றில் விரிவானம், வளரும் செல்வம் என்ற தலைப்பில் உள்ள பகுதியை நம்ம படிக்க போகிறோம். இதை படிப்பதற்கு முன்பு நுழையும் முன் பகுதியை படிக்கலாம். சொற்கள் வரலாற்றை பேசுபவை. ஒவ்வொரு சொற்களும் வரலாற்றை நமக்கு சொல்லும். ஒவ்வொரு சொல்லிலும் இனத்தின், மொழியின் வரலாறு இருக்கிறது. ஒவ்வொரு சொல்லும் ஒரு நாட்டினுடைய இனத்தின், அந்த நாட்டினுடைய மொழியின் வரலாறு இருக்கிறது. தமிழ் சொற்கள் வழி தமிழர் நாகரிகத்தையும் வாழ்வையும் அறிய முடியும். நம்முடைய தமிழ் சொற்கள் வழியாக நம்ம தமிழர்களுடைய நாகரிகத்தையும் வாழ்க்கையையும் அறிய முடியும். இதேபோல் தமிழில் வழங்கும் பிறமொழி சொற்களும் அவை சார்ந்த இனத்தின் மொழியின் வரலாற்றை காட்டுகின்றன. அதே மாதிரி தமிழை போல தமிழில் வழங்கும் பிறமொழி சொற்களும் அந்த மொழியை சார்ந்த இனத்தின் மொழியின் வரலாற்றை வந்து நமக்கு காட்டுகின்றன. தமிழ்மொழி பிறமொழி சொற்களை அப்படியே ஏற்பதில்லை என்பது மரபு, அப்படியே ஏற்றுக்கொள்ளாது. அந்த வகையில் கலை சொல்லாக்கத்திற்கான பணிகள் இன்று முதன்மை பெற்றுள்ளன. இதுவே மொழி வளர்ச்சிக்கான வாயிலாகவும் உள்ளது. ஒரு மொழி வளர்ச்சிக்கான வாயிலாக, வாசலாக உள்ளது. சொற்கள் புலப்படுத்தும் வரலாறு, பண்பாடு ஆகியவற்றை உரையாடல் வழி காண்போம். இது ஒரு உரையாடல் பகுதி. பங்கு பெறுவோர் ஆனந்தி, மும்தாஜ், டேவிட். ஒரு உரையாடல் மாதிரி வரும். டேவிட் சொல்கிறான், ஆனந்தி தமிழில் முதல் மதிப்பெண் பெற்றுள்ளாய், என் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஆனந்தி, நன்றி. உடனே மும்தாஜ் சொல்கிறான், எனக்கு ஓர் ஐயம், ஐயம் என்றால் சந்தேகம், உன்னை கேட்கலாமா? உடனே ஆனந்தி, உறுதியாக கேள் மும்தாஜ் அப்படின்னு சொல்கிறான். உடனே மும்தாஜ் சொல்கிறான், நாம் எல்லோரும் மடிக்கணினி, அதாவது லேப்டாப் பயன்படுத்துகிறோம். கணினி தொடர்பான சொற்களை அப்படியே ஆங்கிலத்தில் வழங்குகிறோமே. நம்ம அந்த கணினி சம்பந்தப்பட்ட சொற்களை, அதனுடைய தொடர்புடைய சொற்களை நம்ம அப்படியே ஆங்கிலத்தில் சொல்கிறோமே அப்படின்னு சொல்கிறோம். அவற்றுக்கெல்லாம் தமிழ் சொற்கள் உள்ளனவா ஆனந்தி அப்படின்னு கேட்குறா மும்தாஜ் ஆனந்திக்கிட்ட. உடனே ஆனந்தி சொல்கிறா, அவ்வாறான தமிழ் சொற்கள் இப்போது எங்கும் நிறைந்துள்ளன. எடுத்துக்காட்டாக சாஃப்ட்வேர் மென்பொருள், அதன் பொருள் ப்ரௌசர் உலவி, தமிழிலுடைய சொற்கள் கிராஃப் செதுக்கி, கர்சர் ஏவி அல்லது சுட்டி, சைபர் ஸ்பேஸ் இணையவெளி, சர்வர் வையக விரிவு வலை வழங்கி, போல்டர் உரை, லேப்டாப் மடிக்கணினி என்றெல்லாம் பயன்படுத்த தொடங்கிவிட்டோம். டேவிட் உடனே சொல்கிறான், எனக்கும் ஐயம் இருக்கிறது, ஐயம் என்றால் சந்தேகம். உடனே ஆனந்தி சொல்கிறா, சொல் டேவிட். டேவிட் கேட்குறான், கணிதத்தில் 1, 10, 1000 ஆகிய எண்ணிக்கைகளுக்கான தமிழ் சொற்கள் எனக்கு தெரியும். 1 × 320, 1 × 160 ஆகிய எண்ணிக்கைகளுக்கான தமிழ் சொற்களை எனக்கு சொல்வாயா அப்படின்னு கேட்குறான் டேவிட். உடனே மும்தாஜ் சொல்கிறா, சொல், நானும் கேட்கிறேன், அவளுக்கு அதை கேட்கணும்னு ஆசை. உடனே ஆனந்தி அழகாக விரிவாக சொல்கிறாள் பெயர், அதனுடைய எண், அளவு அழகாக சொல்கிறாள். முந்திரி 1 × 320, அரைக்காணி 1 × 160, அரைக்காணி முந்திரி 3 × 320, அதனுடைய எண் அளவு எல்லாமே. காணி 1 × 80, கால் வீசம் 1 × 64, அரைமா 1 × 40, அரை வீசம் 1 × 32, முக்காணி 3 × 80, முக்கால் வீசம் 3 × 64, ஒருமா 1 × 20, மாகாணி வீசம், இன்னொரு பெயர் வீசம், 1 × 16, இருமா 1 × 10, அரைக்கால் 1 × 8, 3 மா 3 × 20, 3 வீசம் 3 × 16,
நாலுமா ஒன்றிங்கள் ஐந்து போன்ற பின்ன இலக்கங்களுக்கும் இந்த மாதிரி பின்ன இலக்கங்களுக்கும் தமிழ் சொற்கள் உள்ளன அப்படின்னு ஆனந்தி வந்து மும்தாஜுக்கும் டேவிட்டுக்கும் சொல்கிறான். உடனே டேவிட் சொல்கிறான், இவை எல்லாம் புழக்கத்தில் இருந்திருந்தால் நாம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் இல்லையா? இன்றை புழக்கத்தில் இல்லையே, நமக்கெல்லாம் இது தெரியலையே. நம்ம தாத்தா பாட்டிலாம் இதை பற்றி சொல்லியிருக்காங்க, அது புழக்கத்தில் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு அவன் வருத்தப்படுறான். உடனே ஆனந்தி, ஆம், நம் முன்னோர்கள் பயன்படுத்திய சொற்களை கால மாற்றத்தில் கைவிட்டு விட்டோம். நாளாக 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 நம்ம முன்னோர்கள் சொன்ன சொற்களை எல்லாம் மறைந்து விட்டன. நம்ம வந்து அதை இப்போ அதை வந்து பயன்படுத்தவில்லை அந்த சொற்களை அப்படின்னு ஆனந்தி சொல்கிறான். நாம் நினைத்தால், ஆனால் நம்ம நினச்சோம்னா அவற்றை மீட்டெடுக்கலாம், நம் முன்னோர்கள் பயன்படுத்திய சொற்களை மீட்டெடுக்கலாம். என்ன சிந்தனை மும்தாஷ் அப்படின்னு கேட்குறான். உடனே மும்தாஷ் சொல்கிறான், நீ சொல்வதெல்லாம் நன்றாக புரிகிறது, இவ்வளவு வளர்ச்சி பெற்றனாம் ஏன் கணினித்துறை சொற்களை ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்க்கிறோம்? சரி, நீ சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா, ஆனால் கணினித்துறை சம்மந்தப்பட்ட சொற்களை இன்று நம்ம ஆங்கிலத்தில் இருந்தானே டிரான்ஸ்லேட் பண்ணுறோம், மொழிபெயர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன். உடனே ஆனந்தி, நல்ல கேள்வி மும்தாஷ், நீ நல்லா கேட்குற. ஒரு துறை எங்கே வளர்க்கப்படுகிறதோ அங்குள்ள மொழி அத்துறையில் செல்வாக்கு பெற்றிருக்கும். அத்துறையை பெறுபவர்கள் அது சார்ந்த மொழி கூறுகளை தம் மொழியில் மாற்ற வேண்டும். அதற்கு சம்பந்தப்பட்ட அந்த நம்ம மொழிக்கு சம்பந்தப்பட்ட சொற்களை நாம் மாற்ற வேண்டும். அந்த மொழியினுடைய சொற்களை நம்ம அப்படியே நேரடியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது சார்ந்த கூறுகளை, மொழி கூறுகளை தம் மொழியில், நம்முடைய மொழியில் நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு ஆனந்தி சொல்கிறான். மும்தாஜ் கேட்குறான், ஏன் மாற்ற வேண்டும்? உடனே ஆனந்தி, வேற்றுமொழி சொற்களை எளிதாக நாம் நினைவில் வைத்துக்கொள்ள முடியாது. நம்ம தாய்மொழி சொற்களையும் அடுத்த மொழி சொற்களையும் நம்ம வந்து அடுத்த மொழி சொற்களை நம்ம தாய்மொழி சொற்களை மாதிரி அப்படியே நினைவில் வைத்துக்கொள்ள முடியுமா? முடியவே முடியாது. அவ்வாறு நினைவில் வைத்துக்கொள்வதற்கு மேலும் நேரத்தை செலவிட வேண்டும். நம் சிந்தனை வேகத்தையும் இது மட்டுப்படுத்தும். நம்முடைய சிந்தனையை அது வந்து மட்டுப்படுத்திவிடும். சொற்கள் அந்தந்த மொழி பேசுவோரின் பேச்சுறுப்புகளுக்கு ஏற்ப அமைந்தவை. அவற்றை நாம் பேசும்போது ஒலித்திரிவு ஏற்பட்டு பொருள் மயக்கம் உண்டாகும் என்று சொல்கிறார். கேட்போருக்கு பொருள் புரியாத நிலை ஏற்படும். நம்ம அப்படி சொல்லும்போது கேட்கக்கூடியவங்களுக்கு அந்த பொருள் புரியவே செய்யாது. இது ஒரு புறம் இருக்க, ஒரு காலகட்டத்தில் தாய்மொழி சார்ந்த சொற்களின் எண்ணிக்கையை விட வேற்றுமொழி சொற்களின் எண்ணிக்கை மிகுதியாகும். இது ஒரு புறம் இருக்க, ஒரு காலத்தில் வந்து நம்ம தாய்மொழியில் இருந்த சொற்களின் எண்ணிக்கையை விட அடுத்த மொழியில் உள்ள சொற்களின் எண்ணிக்கை ரொம்ப மிகுதியாக இருந்தது. எனவே தான் நம் வாழ்க்கையில் இடம்பெறும் அறிவியல் கருத்துக்களுக்கான கலை சொற்களை எல்லாம் நம் மொழியிலும் உருவாக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அடுத்த மொழியில் உள்ள சொற்கள் எல்லாம் நாம் எடுத்து பயன்படுத்தவே கூடாது. என்ன வளம் இல்லை நம்ம தமிழ் மொழியில்! நம்ம மொழியில் உள்ள சொற்களை தான் நாம் எப்பொழுதுமே பேச வேண்டும். பிறமொழி சொற்களை நாம் கலந்து பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறேன். டேவிட் உடனே சொல்கிறேன், ஆமாம், கலைச்சொற்களை மொழிபெயர்ப்பு செய்தோ உருவாக்கலாம் என எங்கோ படித்திருக்கிறேன். ஆமாம், அந்த கலைச்சொற்களெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், அதை ஒலிபெயர்ப்பு செய்தோ அதை டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்ப்பு செய்தோ நம்ம உருவாக்கலாம். உடனே ஆனந்தி என்ன அப்படின்னு கேட்குறா. வளர்ந்த துறைகளுக்கான சொற்களை டேவிட் என்ன சொல்கிறான், வளர்ந்த துறைகளுக்கான சொற்களை வேற்று மொழிகளிலிருந்து தமிழ்மொழி பெறுவதை போன்று வேற்று மொழிகள் தமிழிலிருந்து பெற்றுள்ளனவா? அதாவது வளர்ந்த துறைகளுக்கான சொற்களை நம்ம வேறு மொழியிலிருந்து தமிழ்மொழி பெறுவது போன்று வேற்று மொழிகள் நம்மகிட்ட இருந்து பெறுகின்றனவா அப்படின்னு கேட்குறான் டேவிட். உடனே ஆனந்தி சொல்கிறா, பெற்றுள்ளன டேவிட். தமிழர்கள் பழங்காலத்திலேயே கடல் துறையில் பெரும் முன்னேற்றம் அடைந்திருந்தனர். அந்த காலத்தில் வந்து கடல் துறையில் நம்ம முன்னோர்கள் வந்து அழகாக வணிகம் செய்தார்கள், முன்னேற்றம் அடைந்திருந்தனர். சங்க இலக்கியத்தில் நாவாய், வங்கம், தோணி, கலம் போன்ற பல வகையான கடற்கலன்கள் இயக்கப்பட்டதற்கான குறிப்புகள் உள்ளன.
இந்தந்த பேரில் வந்து கடற்கலங்கள் இயக்கப்பட்டிருக்குது. இதில் தமிழ் சொல்லாகிய நாவாய் என்பதே ஆங்கிலத்தில் நேவி என ஆகியுள்ளது. தமிழ் சொல்லிலிருந்து போயிருக்குது ஆங்கிலத்தில். நாவாய் என்று சொல் நேவி என ஆகியுள்ளது என்று டேவிட் சொல்கிறான். உடனே மும்தாஸ், தமிழரின் கடல் ஆளுமை சார்ந்த வேறு எவ்வகை சொற்கள் எந்தெந்த மொழிகளில் இடம்பெற்றுள்ளன ஆனந்தி? இந்த கடல் சார்ந்த ஆளுமை சார்ந்த சொற்கள் வேறு எந்தெந்த மொழியில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு கேட்குறான். உடனே ஆனந்தி, உலகில் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழிகளுள் ஒன்றாகவும் திகழ்வது கிரேக்க மொழி. இம்மொழியின் கடல் சார்ந்த சொற்களில் எரிதிரை எருதிரான், கலன் கலையுகோய், நீர் நீரியோஸ், நீரிய நாவாய் நாயு, தோணி தோணீஸ். எரிதிரை என்றால் எருதிரான், கலன் கலையுகோய், நீர் நீரியோஸ், நீரிய நாவாய் நாயு, தோணி தோணீஸ் போன்ற தமிழ் சொற்கள் இடம்பெற்றுள்ளன. உடனே மிம்தா சொல்கிறார், மிக வியப்பாக இருக்கிறது, கடல் சார்ந்த சொற்கள் மட்டும்தான் தமிழிலிருந்து வெற்று மொழிக்கு சென்றுள்ளனவா? இப்போ கடல் சார்ந்த சொற்கள் மட்டும்தான் தமிழ்ந்து போயிருக்குதா வேறு மொழிக்கு அப்படின்னு மும்தாஜ் கேட்குறா. உடனே ஆனந்தி, இல்லை மும்தாஜ், பல்வேறு துறை சார்ந்த தமிழ் சொற்களும் வேற்று மொழிகளுக்கு சென்றுள்ளன. இல்லை, பல்வேறுபட்ட துறை சார்ந்த தமிழ் சொற்கள் கூட வேற்று மொழிக்கு சென்றுள்ளன. டேவிட் உடனே சொல்கிறான், இதை கேட்பதற்கு மிக ஆவலாக உள்ளது, விரிவாக கூறுகிறாயா அப்படின்னு கேட்குறான். உடனே ஆனந்தி, கடல்சார் துறையில் மட்டுமல்லாது பண்டை தமிழர்கள் கவிதை இயலிலும் முன்னேற்றம் பெற்றிருந்தனர். கடல்சார் அந்த தொடர்பான அதில் மட்டும் இல்லாமல் கவிதையிலும் கவிதை இயலிலும் முன்னேற்றம் பெற்றிருந்தனர். கவிதை சார்ந்த சொற்களை தமிழிலும் கிரேக்க மொழியிலும் ஒப்பாக காணப்படுகிறது. கவிதை எழுதுகிறாங்க, அந்த சொற்களை வந்து தமிழிலும் கிரேக்க மொழியிலும் நம் ஒப்பாக காண முடிகிறது. தமிழில் பா என்றால் என்னவென்று உனக்கு தெரியும். பா என்றால் பாட்டு. இச்சொல் கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியமாகிய இலியாத்தில் பாயியோனா என குறிப்பிடப்பட்டுள்ளது. பா அப்போலோ என்னும் கடவுளுக்கு பாடப்படுவது பா என கிரேக்கத்தில் குறிக்கப்படுகிறது. பா என்பது நம்மளுடைய தமிழ் சொல் பாட்டு. பா வகைகளுள் ஒன்று வெண்பா என்பது உனக்கு தெரியும். வெண்பாவின் ஓசையானது செப்பல் ஓசையாகும். கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் சாப்போ என அழைக்கப்படுகின்றன. அப்போ கிரேக்கத்தில் வந்து வெண்பா வடிவ பாடல்கள் சாப்போ என அழைக்கப்படுகின்றன. இது கிரேக்கத்திலிருந்து லத்தீன் மொழிக்கு வந்து பின் ஆங்கிலத்தில் சேப்பி ஸ்டேஷ்னா ஸ்டேன்ஸா என இன்று வழங்கப்படுகிறது. பாவின் சுவைகளில் ஒன்றாக இழிவரல் என்ற துன்ப சுவையினை தமிழ் இலக்கணங்கள் சுட்டுகின்றன. அதாவது துன்ப சுவையினை இழிவரல் என்று சொல்கிறாங்க. இதே வந்து கிரேக்கத்தில் துன்ப சுவையுடைய பாடல்கள் நம்ம இழிவரல் சொல்கிற மாதிரி இழிகியா என அழைக்கப்படுகின்றன. உடனே டேவிட் சொல்கிறான், நீ கூறும் இலியாத் காப்பியம் கிமு 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது அல்லவா அப்படின்னு சொல்கிறான். உடனே ஆனந்தி ஆமாம். டேவிட் சொல்கிறான், இன்று வேற்று நாட்டினருடன் தொடர்பு கொள்வதற்கு கணினி உள்ளது. ஒரு நிமிஷத்தில் அழகாக தொடர்பு கொண்டுடலாம். சென்று வர வானூர்தி உள்ளது. ஏறப்படையில் ஏறி அழகாக சீக்கிரமாக போயிடலாம். அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் எவ்வாறு தகவல் தொடர்பு கொண்டிருந்தனர் ஆனந்தி? இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய அந்த தகவல் தொடர்பு அந்த காலத்தில் கிடையாது, என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்குறான். உடனே ஆனந்தி சொல்கிறார், நல்ல கேள்வி, நான் முன்னரே தமிழரின் கடல் ஆளுமை பற்றி விளக்கினேன் அல்லவா. தமிழரும் கிரேக்கரும் கடல் வழியாகவும் தொடர்பு கொண்டனர். கடல் வழியாக நிறைய தொடர்பு இருந்தது. மும்தா சொல்கிற, உடனே விளக்கமாக சொல் ஆனந்தி. உடனே ஆனந்தி சொல்கிறா, கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு கடலில் எவ்வழியாக வர வேண்டும் என்பதை கிரேக்க நூலொன்று விளக்குகிறது. கிரேக்கத்திலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கடலில் எப்படி வரணும்னு ஒரு கிரேக்க நூல் வந்து விளக்குகிறதாம். உடனே டேவிட், எவ்வளோ வியப்பாக உள்ளது, அந்நூலில் தமிழ்நாடு பற்றியெல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளதா ஆனந்தி அப்படின்னு கேட்குறான். அந்த நூலில் நம்ம தமிழ்நாடை பற்றி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறான். உடனே ஆனந்தி, ஆம் குறிப்பிடப்பட்டுள்ளது டேவிட். அவ்வளவு ஏன்? எரிதிரேசியன் ஆஃப் த பெரிபுலஸ்
என்னும் அந்நூலின் பெயரிலேயே தமிழ் சொல் இருப்பதாக கூறுகின்றனர் அப்படின்னு சொல்கிறார். உடனே மும்தாஸ் அப்படியா என்ன சொல்லது? உடனே ஆனந்த் என்ன சொல்கிறா, எரிதிரை என்பதுதான் அது கடலை சார்ந்த பெரிய புலம் என்பதே எரிதிரேசியன் ஆஃப் த பெரிபுலஸ் என ஆகியுள்ளது. இதுபோல் தொல் தமிழின் வளர்ச்சி தொடரவும் நிலைத்திருக்கவும் நம்மாலான பணிகளை செய்ய வேண்டும். நம்முடைய தமிழ் வளர்ச்சி தொடர்றதுக்கு வந்து நிலைக்கவும் நம்மளால் முடிந்த பணிகளை நாம் செய்ய வேண்டும் என்று ஆனந்தி சொல்கிறார். டேவிட் சொல்கிறான், நாம் தமிழ்மொழி நிலைத்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய தாய்மொழி நிலைத்திருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஆர்வமாக கேட்குறான். உடனே ஆனந்தி சொல்கிறார், வளர்ந்து கொண்டிருக்கும் அறிவியல் துறை கலை சொற்களை உடனுக்குடன் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து அத்துறைகளை மேலும் வளர்க்க வேண்டும். அடுத்த மொழியிலுள்ள கலை சொற்களை உடனுடனே நம்முடைய தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து விட வேண்டும், டிரான்ஸ்லேஷன் பண்ணிவிடணும் நம்ம மொழியில் இல்லாத சொற்களா. அப்போது தான் நம் தமிழ்மொழி அறிவுக்கான கருவியாக மாறும், நம்ம தமிழ்மொழி அறிவுக்கான கருவியாக மாறும். தமிழில் உள்ள தத்துவம் அரசியல் ஆகிய துறைகளின் சிந்தனைகளை எல்லாம், அதாவது தத்துவம் அரசியல் ஆகிய துறைகளின் சிந்தனைகள் எல்லாம் நாம் பிற மொழிகளுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்கிறாள். தத்துவம் அரசியலில் உள்ள அத்தனை அந்த பொருள்களை எல்லாம் என்ன செய்யணும், சிந்தனைகள் எல்லாம் பிற மொழிகளுக்கும் கொண்டு செல்ல வேண்டும். இதுவும் நம் தமிழ்மொழி நிலைத்திருக்க நாம் செய்ய வேண்டிய இன்றியமையாத பணியாகும். உடனே மும்தாஸ் சொல்கிறான், ஆமாம் ஆமாம் சரியாக சொன்னாய் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம் மொழி தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டுமானால் வளர்ந்து வரும் மருத்துவம் பொறியியல் கணினி விண்வெளி போன்ற பிற துறைகளின் பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் நம் மொழிக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட, ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா துறைகளோட பதிவுகளெல்லாம் நம்ம மொழிக்கு கொண்டு வரப்பட வேண்டும். நம் மொழியில் புதிய புதிய சொல்வளம் நிறைய சொற்களை வந்து நம்ம வந்து பெருக்க வேண்டும். உடனே ஆனந்தி, நன்றாக சொன்னாய் மும்தாஸ், நாமும் நம்மாலான பணிகளை தொடர்ந்து செய்வோம். உடனே டேவிட் மும்தாஸ் ஆம் அப்படியே செய்வோம்னு சொல்லிட்டு மூவரும் விடைபெற்று செல்கின்றனர். இந்த தமிழ் எண்களை அறிவோம் அந்த பகுதியை நீங்கள் படித்துடுங்கம்மா, இதை நல்லா படிச்சுடுங்க. நன்றி.